வேளாண் பெருமக்கள் அனைவருக்கும் எங்கள் உளம்பணிந்த வணக்கங்கள் மாநிலம் சேவடியாக தூணீர் வளைநிறல் பவம் ஒடுக்கையாக விசும்பு மெய்யாக திசை கையாக பசுங்கதிர் மதியோடு சுடர்கன் ஆக என்றவெல்லாம் பயின்று அகத்து அடக்கிய வேத முதல்வன் என்ப தீது அற விளங்கிய திகரியோனி என்ற பாரதம் பாடிய பெரும்பேவனாரின் கடவுள் வாழ்த்தோடு இந்நிகழ்ச்சியை தொடர்கிறோம் இந்த வாழ்த்து பாடல் சொல்ல வருவது என்னன்னா நான்கு திசைகளிலையும் பெருக்கெடுத்து ஓடுகின்ற நதிகளும் மலைகளும் அறவழியில் வாழ்ந்து நல்ல நல்ல இந்த இந்த உலகம் பாடல் சொல்லுது இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெறும் தொகுப்புகள் குறுகிய கால நெற்பைகள் பற்றிய ஒரு சிறு தொகுப்பு மற்றும் நெல் ராமையா பற்றிய சிறு குறிப்பு தமிழ்நாட்டில் விளைவிக்கக்கூடிய குறுகிய கால நெல் வகைகள் பற்றி நமக்கு எடுத்துரைக்க வருகிறார் முனைவர் புஷ்பா ஆராய்ச்சியாளர் தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி மையம் ஆடுதுறை வணக்கம் அன்பார்ந்த விவசாய பெருமக்களே இன்று நம்ம குறுகிய கால நெல் ரகங்களும் அதன் சிறப்பு இயல்புகளை பற்றி பார்ப்போம் ஏடிடி முப்பத்தி ஏழு இந்த ரகம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் வெளியிடப்பட்டது நூற்றி ஐந்து நாட்கள் வயது மற்றும் நடுத்தர உயரமுடியுது நீண்ட கதிர்களும் கதிரில் வந்து நிறைய நெல்மணிகளும் உடையது நோய் பழுப்பு புள்ளி நோய் புகையான் மற்றும் பச்சை தத்து பூச்சிக்கு நல்ல எதிர்ப்பு திறன் கொண்டது இலைக்கருகள் நோய் மஞ்சள் குட்டை நோய் ஆனை கொம்பன் மற்றும் இலை சுருட்டுப்புழுவுக்கு ஓரளவு எதிர்ப்பு திறன் கொண்டது இந்த இது வந்து குட்டை பருமன் அரிசி வெள்ளை அரிசியா இருக்கும் அஞ்சுலேருந்து ஆறு டன் வரலாம் அஞ்சு விளைச்சல் தரக்கூடியது இந் அது அதுக்கடுத்த போல் ஏடிடி நாற்பத்தி மூணு இது வந்து நடுத்தரம் உயரமுடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் வந்து இந்த ரகம் வந்து வெளியிடப்பட்டது நூற்றி பத்துலேருந்து நூற்றி பதினஞ்சு நாள் வயதுடைய இந்த வந்து ஆயிரம் மணி எடை வந்து பதினஞ்சு புள்ளி அஞ்சு கிராம் ஆகும் வெள்ளை பொன்னிக்கு ஈடான ஒரு அரிசியாகும் எட்டருக்கு ஆறுலேருந்து ஏழு டன் வரை இது மகசூல் தரவல்ல ஒரு நல்ல சமையல் பண்பு கொண்ட ஒரு ந கால நெல் ரகமாகும் அடுத்து ஏடிடி நாற்பத்தி ஐந்து இந்த ஏடிடி நாற்பத்தி ஐந்து வந்து ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு வெளியிடப்பட்டது இந்த இது வந்து வெள்ளை தத்து பூச்சிக்கும் ஆனை கொம்பன் இலையுறை அழுகல் நோய்க்கும் வந்து எதிர்ப்பு திறன் கொண்டது வறட்சியை தாங்கி வளரக்கூடிய சக்தி கொண்டது இதனுடைய ஆயிரம் மணி எடை பார்த்தீங்கன்னா பதினேழு புள்ளி அஞ்சு கிராம் இருக்குது இது தமிழகத்தில் எல்லா இடத்துலையும் சாகுபடிக்கு ஏற்றது ஏடிடி ஐம்பத்தி மூணு இது வந்து நூற்றி பத்துலேருந்து நூற்றி பதினஞ்சு நாட்கள் வந்து உள்ள வயதுடைய ஒரு நெல் ரகம் இதனுடைய சராசரி மகசூல் பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி மூணு கிலோ ஹெக்டேருக்கு நமக்கு கிடைக்குது இது கச்சிதமான செடி அமைப்பும் முற்றிலும் வெளிவந்த கதிர்களும் கொண்டது இதனுடைய ஆயிரம் நெல் மணி எடை வந்து பதினாலு புள்ளி அஞ்சு கிராம் உள்ளது இது சன்ன அரிசி அறவைத்திறன் வந்து அதிகமாக இருக்கும் முழு அரிசி காணும் தருணம் அதிகமாக இருக்கு இதனுடைய துத்துநாக சத்தும் இரும்பு சத்தும் இந்த இதில் வந்து அதிகமாக உள்ளது அடுத்து ஆடுதுறை ஐம்பத்தி ஐந்து இந்த ஆடுதுறை ஐம்பத்தி ஐந்து வந்து நூற்றி பதினஞ்சு நூற்றி இருபது நாட்கள் பருவம் கொண்டது இது வந்து வந்து கிலோ நமக்கு பாக்டீரியா இலைக்கருகள் நோய்க்கு முற்றிலும் எதிர்ப்பு திறன் கொண்ட ஒரு நெல் ரகம் இதனுடைய ஆயிரம் நெல் மணி எடை பாத்தீங்கன்னா பதினெட்டு புள்ளி மூணு கிராம் அது மட்டும் இல்லாமல் இலை சுருட்டு புழு மற்றும் குலை நோய்க்கு எதிர்ப்பு திறன் கொண்டது அடுத்து ஏடிடி ஐம்பத்தி ஆறு இந்த ஏடிடி ஐம்பத்தி ஆறு வந்து நூற்றி பதினஞ்சுலேருந்து நூற்றி இருபது நாட்கள் கொண்டது கார் குருவை நவரே சொன்னாவரை இது அனைத்திற்கும் ஏற்ற நல் ரகம் இதனுடைய அறவை திறன் அது அதிகம் முழு அரிசி காணும் திறனும் இதுக்கு வந்து அதிகமாக உள்ளது குருத்து பூச்சிக்கு மற்றும் இலை சுருட்டு புழுக்கு வந்து மிதமான எதிர்ப்பு திறன் கொண்ட ஒரு நெல் ரகம் இதனுடைய அரிசி பார்த்தீங்கன்னா ரொம்ப சன்ன அரிசி அடுத்து ஏடிடி ஐம்பத்தி ஏழு இது வந்து நூத்தி நூற்றி இருந்து நூற்றி இருபது நாட்கள் கொண்டது சராசரி மகசூல் பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி ஐநூற்றி ரெண்டு கிலோ வந்து இருக்கும் சன்ன அரிசியில வரும் இதனுடைய அறவை திறனும் முழு அரிசி காணும் திறனும் அதிகமாக இருக்கிறது இது இலை புழு மற்றும் குருத்துப்பூச்சிக்கு வந்து மிதமான எதிர்ப்பு திறன் கொண்ட ஒரு நெல் ரகம் சமையல் பண்புகள் வந்து இதுக்கு அதிகமாக இருக்கு கோ ஐம்பத்தி ஒன்று இது நூற்றி அஞ்சுலேருந்து இருந்து பத்து நாட்கள் வந்து வயதுடையது இது சராசரி மகசூல் ஹெக்டருக்கு பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி மூணு கிலோ வரலாம் கிடைக்கிறது இது குலை நோய் புகையான் மற்றும் பச்சை இலை தத்துப்பூச்சி ஆகியவற்றுக்கு மிதமான எதிர்ப்பு திறனுடையது மத்திய சன்ன அரிசி அதிக அரைவை திறனும் முழு அரிசி காணும் திறனும் கொண்டது சிறந்த சமையல் பண்புகள் கொண்டது தமிழ்நாட்டில் வந்து சொர்ணாவாரி கார் குறுவை நவரை ஆகிய பருவங்களுக்கு ஏற்ற ஒரு நெல் ரகமாகும் அடுத்து கோ ஐம்பத்தி நாலு இது நூற்றி பதினஞ்சுலேருந்து நூற்றி பதினெட்டு நாட்கள் வந்து இருக்கக்கூடிய ஒரு நெல் ரகம் இந்த ரகம் வந்து மகசூல் வந்து கிலோ வந்து ஹெக்டருக்கு நமக்கு புகையான் குலை நோய் கருகல் நோய் இலை இலைப்புள்ளி நோய் ஆகியவற்றுக்கு நடுத்தர தாங்கும் திறன் கொண்டது இது சன்ன அரிசி இதனுடைய ஆயிரம் நெல் மணி எடை பாத்தீங்கன்னா பதினஞ்சு கிராம் இதனுடைய அறவை திறனும் முழு அரிசி காணும் திறனும் இந்த கோ ஐம்பத்தி நாலுக்கு அதிகமாக உள்ளது அடுத்து கோ ஐம்பத்தி ஐந்து இந்த கோ ஐம்பத்தி ஐந்து ஏடிடி நாற்பத்தி மூணு மற்றும் ஜிபி இருபத்தி நாலு இது ரெண்டையும் ஒட்டு சேர்த்து பெறப்பட்ட ஒரு நெல் ரகம் இதனுடைய சராசரி மகசூல் பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி ஐம்பத்தி ஏழு கிலோ ஹெக்டருக்கு நம்ம கிடைக்குது இது மிகவும் சன்ன அரிசி அதிக அறவை திறன் காணும் ஒரு நல்ல நெல் ரகமாகும் டிபிஎஸ் அஞ்சு இது ஏஎஸ்டி பதினாறுக்கும் மற்றும் ஏடிடி முப்பத்தி ஏழு இரு ரகங்களில் ஒற்று சேர்த்து பெறப்பட்ட ஒரு குறுகிய கால நெல் ரகமாகும் சராசரி மகசூல் ஒரு கிலோ வந்து உங்களுக்கு அதிகபட்சமாக மகசூல் கிடைக்கிது அது மட்டும் இல்லாமல் அரிசி வந்து தடிமனான அரிசி உடையது இது இந்த ரகம் வந்து நல்ல அறவை திறன் கொண்டது இது தண்டு துளைப்பான் இலை சுருட்டு புழு பூச்சி ஆகிய பூச்சிகளுக்கு மிதமான எதிர்ப்பு திறன் கொண்டது ஏஎஸ்டி பதினாறு இது நூற்றி பதினஞ்சு நாட்கள் வயதுடையது சாயாத தன்மையுடையது கதிர் எடை வந்து அதிகமாக உள்ளது நிறைய நெல்மணிகள் கொண்டது அதிக பொதிர சத்து பத்து புள்ளி ரெண்டு சதவீதம் வந்து இதில் இருக்குது அதெல்லாம் ஆயிரம் மணி எடை பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு கிராம் ஆகும் இது குட்டை பருமன் வெள்ளை அரிசியாகும் புகையான் இளையுறை அழுகல் நோய்க்கு எதிர்ப்பு திறன் கொண்டது ஏஎஸ்டி இருபத்தி ஒன்று இந்த ரகம் வந்து இந்த வருடம் வெளியிடப்பட்ட ஒரு புதிய நெல் ரகமாகும் இதனுடைய வயது வந்து நூற்றி இருபது நாட்கள் இது வந்து குருவை கார் பிசனம் இந்த பருவங்களை வந்து நம்ம பயிரிடலாம் இதனுடைய சராசரி மகசூல் பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி முந்நூற்றி முப்பது கிலோ இது பருமன் அரிசி அதிக அறவை திறன் கொண்டது தண்டு துளைப்பண்ணுக்கு மிதமான திறன் கொண்ட ஒரு நெல் ரகமாகும் அடுத்து எம்டியூ ஆறு இந்த எம்டி ஆறு பார்த்தீங்கன்னா இது நூற்றி பத்துலேருந்து நூற்றி பதினஞ்சு நாட்கள் வயதுடையது இந்த சராசரி மகசூல் இதில் வந்து ஆறாயிரத்தி நூற்றி பதினெட்டு கிலோ ஹெக்டருக்கு நமக்கு கிடைக்கிது அது மட்டும் இல்லாமல் இது வந்து அவல் பொறி தயாரிப்பதற்கு மிகவும் ஏற்ற ஒரு நெல் ரகமாகும் இலை சுருட்டுப்புழு தண்டு துளைப்பான் பச்சை பூச்சி ஆகியவற்றுக்கு மிதமான எதிர்ப்பு திறன் கொண்ட ஒரு நெல் ரகமாகும் எனவே வேளாண் பெருமக்கள் ஆகிய நீங்கள் உங்கள் பகுதிக்கு தேவைக்கும் ஏற்ற ரகத்தை தேர்ந்தெடுத்து சாகுபடி செய்து அதிக விளைச்சலும் லாபமும் பெறலாம் நன்றி வணக்கம் சில்வா பிரியாணி சாப்பிட்ருக்கீங்களா சாப்பிட்ருக்கேன் பிரியாணி எந்த அரிசியில் சீராக தெரியுமா எனக்கு தெரிஞ்ச சீரக சம்பா கரெக்ட் இந்த சீரக சம்பா கிச்சடி சம்பா இன்னும் சன்னமான இந்த குஸ்கா செய்யக்கூடிய அந்த சன்னமான அரிசிகள் எல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் ரொம்பவே சன்னமான உயர் ரக இந்த அரிசி வகைகளுக்கெல்லாம் ஒரு முன்னோடி அரிசி வகை இருக்கு தெரியுங்களா என்னது அதுதாங்க நம்ம ஜிபி இருபத்தி நாலு இந்த பற்றியும் இந்த நெல் ரகத்தில் முக்கிய பங்காற்றின நெல் ராமையா அவர்களை பற்றியும் விரிவாக எடுத்து சொல்ல வருகின்றார் முனைவர் எஸ் சுப்பிரமணியன் முதன்மை அறிவியலாளர் பூச்சியல் துறை தமிழகம் ஆந்திரா கர்நாடகா மாநிலங்களில் நெல் சாகுபடி மும்முரமாக நடைபெற்று வரும் நேரமாகும் தற்போது ஆடி ஆவடி மாதங்களில் சம்பா பருவம் துவங்கியுள்ளது இப்பருவத்தில் நூற்றி முப்பது முதல் நூற்றி ஐம்பது நாட்களை கொண்ட மத்திய கால மற்றும் நீண்ட கால நெல் ரகங்கள் சாகுபடி செய்யப்பட்டு வருகின்றன பல்வேறு பாரம்பரிய நெல் வகைகள் பயிரிடப்பட்டு வந்தாலும் இந்த சம்பா பருவத்தில் குறிப்பாக ஆனைக்கொம்பன் குண்டு சம்பா மாப்பிள்ளை சம்பா ஆவிரம்பு சம்பா சிறுமணி சம்பா குதிரைவாலி சம்பா ஆகிய சம்பா பிரசித்தமாக பயிரிடப்பட்டு வருகின்றன அனைத்து சம்பா ரகங்களிலும் மக்கள் மனம் கவர்ந்த ஒரு சம்பா ரகம் என்றால் அது கிச்சிலி சம்பா குறிப்பாக ஆத்தூர் கிச்சடி சம்பா அனைவருக்கும் தெரிந்த ஒன்றே கிச்சிலம்பா ரகமும் மற்றும் நெல் ஆராய்ச்சியில் முத்திரை பதித்த நெல் ராமயா அவர்களை பற்றிய ஒரு சிறு தொகுப்பை பார்ப்போம் அவர்கள் ராமநாதபுரம் இவர் நெல் மரபியல் ஆராய்ச்சியில் முத்திரை பதித்த முன்னோடி விஞ்ஞானி ஆவார் சுவாமிநாதன் எஸ் வி சாஸ்திரி சித்திக் பி சிங் ஆகிய நெல் மரபியல் ஆராய்ச்சியை அறிஞர்களின் முன்னோடு என குறிப்பிடப்படுபவர் நெல் ராமையா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிராம் ஆண்டு தொடங்கப்பட்ட நிலையத்தில் இவர் தமது ஆராய்ச்சி பணியை துவங்கினார் டாக்டர் ராமையா அவர்கள் நெல் ஆராய்ச்சி நிலையத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு வரை இருபத்தி நாலு ஆண்டுகள் பணியாற்றியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு இவரால் கண்டறியப்பட்ட முதல் நெல் ரகம் மற்றும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து வெளியிடப்பட்ட நெல் ரகங்களில் முன்னோடியான ரகம் ஜிபி டுவெண்ட்டி ஃபோர் ரகமாகும் பயிரிடப்படும் மிக முக்கியமான பயிர் சோனா மசூரி அந்நிய செலாவணி மீட்டித் தரக்கூடியது இந்த சோனா மசூரி இந்த சோனா மசூரி மட்டுமல்ல உலகத்தில் எண்பத்தி மூன்றுக்கும் மேற்பட்ட புதிய நெல் ரகங்களில் முன்னோடியாக அமைந்தது இந்த ஜிஇபி இருபத்தி நாலு ரகமாகும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துள்ள நெல் அருங்காட்சியகத்தில் மடிமகுடமாக உள்ளது ஜிபி இருபத்தி நாலு ரகம் ஜிபி இருபத்தி நாலு ரகத்தை உருவாக்கிய ராமையா அவர்கள் நெல் ராமையா என்று பரவலாக அறியப்படுகிறார் இவர் நெல் ஆராய்ச்சியில் முத்திரை பதித்த ஒரு முன்னோடி விஞ்ஞானி ஆவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு ஒரிசா மாநிலம் கட்டாக்கில் துவங்கப்பட்ட தேசிய நெல் ஆராய்ச்சி நிறுவனத்தின் நிறுவன இயக்குநராகவும் இவர் பணியாற்றினார் இந்தியாவின் நெல் கலப்பின இனப்பெருக்க ஆராய்ச்சியின் முன்னோடியாக உள்ள நெல் ராமையா அவர்கள் பல்வேறு ஆராய்ச்சி திட்டங்களையும் உலக அளவில் பல்வேறு ரகங்களையும் வெளியிட்டுள்ளார் மலேசியாவில் வெளியிடப்பட்ட மசூரி மலிஞ்சா இந்தியாவில் எழுதி இருபத்தி ஏழு மற்றும் சீனாவில் சிப்னா ஆகிய ரகங்களில் உருவாக்கத்திலும் பெரும்பங்கு ஆற்றியவர் நெல் ராமையா அவர்கள் பன்முகன் திறன் கொண்ட வேளாண் ஆராய்ச்சியாளர் தமது வாழ்வை முழுவதும் நெல் ஆராய்ச்சிக்கு அர்ப்பணித்துள்ளார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் ஆர்டர் ஆப் பிரிட்டிஷ் என்ற விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டார் பின்னாளில் இந்திய அரசாங்கத்தால் இவருக்கு பத்மபூஷன் பத்மஸ்ரீ ஆகிய விருதுகளும் வழங்கப்பட்டன உலக உணவு மற்றும் வேளாண் நிறுவனம் மற்றும் பல உலக ஆராய்ச்சி நிறுவனங்களிலும் இவர் தமது பணியை ஆற்றியுள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இவர் சேவையாற்றியுள்ளார் இவரது பெரும் சேவையை கௌரவிக்கும் வகையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு டாக்டர் ராமையா பயிர் மரபணு வங்கியை உருவாக்கியது நெல் இறைவருத்தல் நூற்றாண்டு விழாவில் இவருக்கு உருவச்செல்லியும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் நிறுவப்பட்டது உணவு உற்பத்தியில் இந்தியா தன்னிறைவு பெற வேண்டும் என்ற கனவை நனவாக்கும் வகையில் அவரது மகன் பஞ்சரத்னம் மற்றும் குடும்பத்தினர் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் வேளாண் ஆராய்ச்சியை குறிப்பாக நெல் ஆராய்ச்சியை ஊக்குவிக்கும் வகையில் ராமையா இருக்கையை உருவாக்கிய ரூபாய் ஐந்து கோடியை வழங்கியுள்ளனர் ஒப்பிட்டவரை உள்ளளவும் நினை என்பது பழமழை உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான மக்களின் உணவு பசியை தீர்த்து வைக்கும் நெல் உண்போரின் அனைவரது நினைவிலும் வாழ்பவர் நெல் ராமையா ஒவ்வொரு மாதமும் ஒன்று விட்ட புதன்கிழமைகளில் யூடியூப் சேனலில் வெளிபரப்பாகும் எங்களது பூசா வேளாண் செய்திகளை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் முகநூல் மற்றும் ட்விட்டர் பக்கங்களிலும் எங்களை பின்தொடருங்கள் மேலும் இந்நிகழ்ச்சி குறித்த சந்தேகங்கள் மற்றும் மேலும் விவரங்கள் பெற எங்களது வாட்ஸ்அப் எண் ஒன்பது ஐந்து ஆறு பூஜ்ஜியம் இரண்டு ஒன்பது ஏழு ஐந்து பூஜ்ஜியம் இரண்டு என்ற எண்ணிற்கு எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் மேலும் பல புதிய தொழில்நுட்பங்களோடு வருகின்ற ஆகஸ்ட் இருபத்தி மூணாம் தேதி நம்ம பூசா வேளாண் செய்திகள் மீண்டும் சந்திக்கின்றோம் பண்புடையார் பட்டுண்டு உலகம் அத்தின்றேல் மண்புக்கு மாய்வது மண் என்ற வள்ளுவலின் வாக்கோடு இந்நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம் நன்றி வணக்கம்